எக்ஸ்போத்தில் ஒரு இடம் ஒன்றை பார்த்தோம். அதில் சரி சடார் ஒன்று நிப்பாட்டி போட்டு அதை பார்க்க வந்துருக்கோம். அதை வந்து பார்த்தா நேவல் கம்யூனிகேஷன் என்ற ஒரு பேர் பலகையோட இருக்குது. இது வந்து நீர்மூழ்கி கப்பல் வடிவான ஒரு அமைப்பு வந்து இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னா அதுவங்கட கடற்படை தளம் மாதிரி அங்கால இருக்குது. பார்த்தீங்கன்னா இதன் அவையில் கடற்படை தளம். இது ஒரு கடற்கரை ஓரமாக இருக்கிறதால அவங்களோட ஒரு தளத்தை இங்கே வச்சிருக்கணும். நேவ் கோம்ஸ்டா ஹெரோல்ட் பிஹோல்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஸ்திரேலியா ஃபெடரல் போலீஸ் பிரைத்தியன் ஆஸ்திரேலியா 214 ஸ்பேஸ் வயலன்ஸ் டெலிஸ்கோப் ஃபெசிலிட்டி ப்ரொஜெக்ட் 216 ஸ்பேஸ் வயலன்ஸ் டெலிஸ்கோப் ஃபெசிலிட்டி ப்ரொஜெக்ட் படம் எடுக்கிறாங்க. இப்போ இந்த இடம்தான் வந்து எக்ஸ்மோத்தில் இருக்கிற ஒரு இரண்டாம் உலக போர் நினைவு சின்னம் மாதிரி உண்டு. அவரத்தடிக்கு தான் வந்திருக்கிறோம். இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய பிரதான வீதி ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்குது. இதுதான் அந்த சின்னம். ஆனால் இது என்ன வெளிச்சம் வருதில்லை, எல்லாரும் படம் எடுத்து கொண்டிருக்கீங்க. நம்ம ஒரு நினைவாக இருக்கட்டும்னு சொல்லி சரியான வெயில் இளையான் தொல்லையும் அதிகமாக இருக்குது. காதுக்குள்ள கண்ணுக்குள்ள மூக்குக்குள்ள எல்லாம் வந்து கொண்டிருக்கு இளையான். சரியான ஒரு வராந்தர பிரதேசம் உண்டு. இது எக்ஸ்மோத் அண்டின ஒரு லியமோந்த் என்ற இடம். அதில் vessel return on October 1943 having sunk 37,000 tons of enemy shipping erected by Z Special Unit International September 2 1993 and
இதான் வந்து இரண்டாம் உலக போர் நினைவு சின்னம் வெளியே போகுது. எரிபொருள் அடிக்கிறவங்க வந்து நிற்கிறோம். அப்போ வானத்தை சுத்தம் செய்து கண்ணாடி எல்லாம் பூச்சிகள் அடிபட்டுருக்கு, அதுகளை எல்லாம் துரைச்சி கொண்டிருக்கிறோம். அதில் எரிபொருள் அடித்து கொண்டிருக்கோம். இதுதான் பியூமா எரிபொருள் நிலையம். இவ்வளவு தள்ளி இருந்தும் எரிபொருள் விலை வந்து ஓரளவு பரவாயில்லை, 119.7. அங்கால ஒரு ஆக்கில் பார்த்தீங்கன்னா இரவு இஞ்சி தான் தங்கினம் போல் இருக்குது. அங்கே நிற்கினோம், இடையில் இருக்கிற ஒரு இடம். இப்போ ஜெரால்டன் ஒரு இடத்துல வந்திருக்கிறோம். இந்த இடம் ஒரு கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு நகரம் உண்டு. இதில் ஒரு இடைத்தங்கல் மாதிரி வந்து நின்று இரவு சமைச்சு சாப்பிட்டு கொண்டு அப்படியே வழிகிடுவோம்ன்ற இதில் வந்திருக்கிறோம். அப்போ சமைச்சு இப்போ அப்படியே சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, பார்க்கலாம். ஹலோ, என்ன சொல்லுது சாப்பாடு? சாப்பாடு சூப்பரா, பிரமாதமாக இருக்கு. இந்த வெதர், இந்த அந்த கடும் சூடான வெதருக்கு என்னென்ன போட்டிருக்கா? தக்காளி, உருளைக்கிழங்கு, செமண்டின், சில அவிச்ச முட்டை, அவிச்ச முட்டை இருக்கு. அங்கால முட்டை சோறு சோறு போடுறவன்